மிகுதியான உணவு உண்பதால் ஆபத்து என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 4:30 மணிக்கிலிருந்து 5 மணிக்கு இருந்து காலை கடனை மழைதனம் கழித்து விட்டு சிறிது தண்ணியை சாப்பிட்டு விட்டு வயிற்றில் பழைய உணவு இருக்கக்கூடாது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மிகுதியான உணவு ஆபத்து, சாப்பிடாம இருக்கக்கூடாது. பட்டினி போட்டால் செத்து போவேன், அதிகமாக சாப்பிட்டா மூச்சு காட்டில் லயப்படாது. அப்போ ஒரு நல்ல சரி தெரியும் அவர்களுக்கு. அற்றது அறிந்து கடைபிடித்து மாரில் தூக்க தோற பசித்து நான் வள்ளுவன். மறந்தனை வேண்டாமா யாக்கைக்கு அருந்தி இது அற்றது போட்டு நின்னான். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குண்ணா. மாறுபாடு இல்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குண்ணா. அள்ளி கொட்டியிருப்பான் மருந்து என்ற அதிகாரத்தில் எல்லாம் எல்லாம் இந்த யோகிகளுக்காக சொல்லப்பட்டது. திருக்குறள் யாருக்கும் சரணிக்காது, உலக நடிகை இருக்கு. மிகப்பெரிய ரகசியமெல்லாம் திருக்குறள் இருக்கும், அது அப்படியே அள்ளி கொட்டியிருப்பான், யாருக்கும் தெரியாது. ஒரு அதிகாரத்திற்கு ஆள்வினை உடைமை இல்லை. வினைக்கன் வினைக்கலர் ஓம்பல் வினைக்குரிய தீத்தாரன் தீர்த்தன்று உலகின்றான். அடி கோப்பு அப்படியே அணுகுண்டாட்டம் இருக்கு. அதெல்லாம் பெரிய கடல் அது, அவ்வப்போது வருமாறு. எப்படி அந்த கவியெல்லாம் நினை போறேன், நீ யார் தொடர்பு வைத்திருக்கின்றாய்? கவியெல்லாம் உடனே வரும், நினைத்த உடனே கவி வரும். கல்வி கடல் அல்லவா ராமதேவன், கல்வி கடல் அல்லவா ராமலிங்க சாமிகள், கல்வி கடல் அல்லவா அகத்தீசன், கல்வி கடல் அல்லவா வள்ளுவர் பெருமான், கல்வி கடல் அல்லவா திருமூலத்தேவன், கல்வி கடல், கல்வி கடல் கடந்த சித்தன். கல்வி அவனுக்கு கையிடே இல்லை. ஒரு ஞானி தோன்றிருக்கான் என்றால் நாம் கல்வி கல்விக்கு எல்லை இல்லை. எல்லையில்லாத கல்வி கற்றவன் அவர்கள். நீ வணங்கியவன் எல்லையில்லா கல்வி கற்றவன். நீ வணங்குகின்றவன் பெரும் பேராற்றல் உள்ளவன். நீ வணங்குகின்றவன் விரிந்து பறந்து ஆகமையும் பூமையும் எங்கும் யாவித்த அருள் கடலாக இருப்பவன். அவன் அறிவிக்கே எல்லை இல்லை. அவன் அருளுக்கு எல்லை இல்லையே, கல்விக்கு எல்லை இல்லையே, நல்ல குணத்துக்கு எல்லை இல்லை. எல்லையில்லா பேராற்றல் பெற்ற பெருந்தகையாளர்கள் ஞானிகள். நீர் அவனையில்லாவ வணங்குகிறாய், உனக்கு உணர்த்தாமல் போவானோ கேட்கின்றாய். யாரே ஆசான் ராமதேவா, எனக்கு நீர் அருள் செய்ய வேண்டும். நீ சொல்லியிருக்கிறீர் வாசி பழக்கத்தை பற்றி. நீர் எனக்கு அகமும் புறமென்று உணர்த்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேட்டாலன்றி இது செயல்பட முடியாது. ஆகவே ஆசான் ராமதேவரை வணங்கி அதிகாலை 5 மணிக்கு இருந்து வணங்கி எதை எது விளக்கே இருக்கலாம், குற்றம் இல்லை. திருவிளக்கத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கு இல்லாத காலத்தில் தான் மின்சார விளக்கு அதைவிட சிறப்பாக இருக்கு. திருவிளக்கோட சிறப்பாக முடிக்கிறது வச்சுருந்தான் நல்லது தான். இதுதான் லைட் இருக்கு. வெளிச்சம் உட்காந்து வேண்டாம் வணங்கி வடமுகமாக இருந்து, ஏனென்றால் காந்த சக்தி வடமுகமார் உருநிலைப்படுவதற்கு வடதிசை தான். விழுந்து வணங்குவது கீழ் திசை மேல் திசையாக இருக்கலாம், நோக்கி பிராணம் செய்து வடதிசையாக இருக்கணும். அந்த காந்த சக்தி ஒருமுனைப்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.